மகிழ்வான குடும்பத்தையும் வலுவான நாட்டையும் கட்டமைப்பதில் இல்லத்தரசிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. 2017 ஆண்டு சேலத்தில் நடைபெற்ற விபத்தில் ஒரு பெண் மீது பேருந்து மோதியதில் அவர் பெரிதும் பாதிக்கப்பட்ட நிலையில் 60% உடற்குறைபாடு ஏற்பட்டது. இது தொடர்பான வழக்கில் அவருக்கு 486,000 ரூபாய் இழப்பீடாக வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் இழப்பீட்டை அதிகரித்து வழங்க கோரி புவனேஸ்வரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். அந்த வழக்கு தொடர்பான விசாரணையில் விபத்தால் பாதிக்கப்பட்ட புவனேஸ்வரிக்கு 14,07,000 ரூபாய் இழப்பீடு தொகையை உயர்த்தி நிர்ணயித்து நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் உத்தரவிட்டார். மேலும் அந்த உத்தரவில் ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க இல்லத்தரசிகளின் பங்கு முக்கியம் எனவும் அவர் தலைமையிலான மகிழ்வான குடும்பமே நல்ல சமுதாயத்தை உருவாக்கி நல்ல நாட்டை கட்டமைக்கும் என குறிப்பிட்டுள்ளார்.